இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியல. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாக்வர் கேமரா. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இதனால் என்ன நடக்கும், ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த கொரோனா வைரஸ் எங்கே ஆரம்பிச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும், சைனா ஊஹான். ஸோ ஊஹானில் வந்து ஏன் பிடிக்காது, ஏன் இதனால் வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த லைவ் அனிமல் மார்க்கெட். ஸோ இதனால் மட்டுமே தான் அதுக்கு ஆசாச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதுக்கு சும்மாவே இருக்கலான்ட்டா இது வந்து ரிஷிபீடியாலேயே ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி டாக்டர்ஸோட ஒப்பீனியன், அதாவது இந்த கொரோனா வைரஸ்னால் இந்த கொரோனா வைரஸை வச்சு டாக்டர்ஸோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும்ல, இல்லை ஒரு டாக்டர்ஸே சேர்ந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து சில வலைதளங்களெல்லாம் வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ அதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து எதனால் காசு ஆகுதுன்னா, இந்த சளி ஃப்ளூ அதில்தான் காசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சளி வந்து தனித்தனியாக போனதுனால தான் இந்த மாதிரி காசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தொற்று நோயின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லலாம். அது என்ன தான், ஏர், வாட்டர், ஃபிசிக்கல் கான்டாக்ட் இதனால் கூட ஆகலான்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு எப்படி நான் மாறுதுன்னா, இந்த மாதிரி ஏர், வாட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்டால் மாறுதுன்னு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த கொரோனா வைரஸ், இது வந்து ஃபிசிக்கல் கான்டாக்டால் ஆகலாம். இப்போ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இரும்புறாரோ தூங்குறாரோ, அவரோட சலைவாவோ அவரோட பேட் ப்ரீத்தோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த இடத்த நீங்கள் அந்த இடத்த தொட்டு உங்கள் வாய்க்கிட்டேயோ மூக்குக்கிட்டேயோ கண்ணுக்கிட்டேயோ கொண்டு போகும்போது வைரஸ் தானாகவே உள்ளே போயிடும். ஸோ அது வைரஸ் வந்து உங்கள் இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் அதோடய சிம்டம்ஸை உங்களுக்கு காட்டும். அது வந்து சில டைம் பீரியட் எடுக்கும். எப்படின்னா மினிமம் டேஸ் என்னென்னா டூ டேஸ் தான், மேக்ஸிமம் வந்து 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக சிம்டம்ஸ் காய்ச்சிடும். ஸோ 2 டேஸ்லேருந்து 14 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு சிம்டம்ஸ் காய்ச்சி தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு கிரேட் வைரஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரேட் பிளேக் இது வந்து அவுட் பிரேக் பண்ணியிருக்கு. பிளாக் டெத்து தெரியும், ஸ்பானிஷ் ஃப்ளூ தெரியும், ஸ்வைன் ஃப்ளூ தெரியும், எத்தனையோ விதமான கம்யூனிகபிள் டிசீஸ் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் விட பெரிய பிளேகை ப்ளே பண்ணி எல்லா மனுஷங்களோட டெத்தி அவுட் பிரேக் பண்ணியிருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய வைரஸ் தான். ஸோ எவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருந்தாலும் கடைசியும் அதால் அவ்வளோக்கா அதுக்கிட்ட போராடவே முடியாது. ஸோ நம்மளோட இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் அந்த வைரஸ் சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டும். இது வந்து ரொம்ப சீரியஸாக ஆச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்மளுக்கு தரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து யாருக்கு அதிகமாக காசாகும்னு கேட்டிங்கன்னா, 3 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கும், 70, 70, 60 இந்த மாதிரி அதிகமாக இருக்க வயசு, அது 70+ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக காசு ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு மட்டும் வெளியே விட்றாதீங்க. அது கூட நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காசு ஆகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்மளுக்கும் காசு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 3 வயசுக்குள்ளேயும் 3 below 70+ அதிகமாக அவங்களுக்கு காசு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்குன்னு 60+ 70+ 60 தான் மினிமம், 70 தான் மேக்ஸிமம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க, சும்மா வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. இது இந்த ஃப்ளூ வந்து அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால டெத்து வந்து 2-3% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு யாராலும் என்ன கூட பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திகிட்டு இருக்குது இந்த கொரோனா வைரஸ். ஸோ இது வந்து யாருக்கு அதிகமாக காசு ஆகும்னு பார்க்கலாம். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லங்ஸ்குள்ளே தான் கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் வந்து இந்த COVID-19 அது வந்து இந்த லங்ஸ்குள்ளே தான் அதிகமாக போய் செட்டில் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரீத்தை உடனே ஸ்டாப் பண்ணி
அங்கே ஃபுல்லாக சளியை உண்டாக்கிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸோட ஒப்பீனியன்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களும் ஹார்ட் பேஷண்ட்ஸும் தயவு செஞ்சு வெளியே போவாதீங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவங்கெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னால் இறந்து கூட போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எத்தனை பேர் இந்தியாவில் இந்தியாவில் காசு இருக்காங்க, இந்தியா மட்டும் இல்லை டாப் 6 லிஸ்ட்டை எடுத்து கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டாப் 5 கூட இல்லாமல் டாப் 6 லிஸ்ட்டை கூட எடுத்து சொல்லியிருக்கேன். அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னமோ நம்ம இந்தியா தான். ஸோ அது டாப் 1 போயிடக்கூடாதுன்ட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாகுவார் கேமராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.